ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த வேதமே மனமகிழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளில் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி இந்த பேண்டமிக் டைமில் ஆரம்பித்த இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து நம்ம வருகிற வாரங்கள்லையும் நம்ம சேர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் நம்மளோடு இடைப்பட போகிறார். கடந்த வாரம் கூட உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேதத்தை தியானிப்பது நமக்கும் சந்தோஷமாக இருக்குது, அதே வேளையில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ப்ரோக்ராம்க்கான தலைப்பை வைக்கும்போதே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை வேதமே என் மனமகிழ்ச்சி. ஸோ வேதத்தை தியானிப்பதில் இருக்கிற மனமகிழ்ச்சியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஸோ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக நாம் ஒரு ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே வேதமே மன மகிழ்ச்சியில உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உம்முடைய வேதமே நலம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. அந்த வேதத்தை, அந்த வெளியேற பெற்ற இந்த வேதத்தை எங்களுக்கு வாசிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திரே, தியானிக்கிறதற்கு கிருபை கொடுத்திரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இத்தனையோ லாங்குவேஜஸ்ல பைபிள் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு இந்த பைபிளை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் இப்போ இதை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்ததான ஒரு கேரக்டர் ஸ்டடி நம்ம பண்ணலாம். ஒரு நபரை, வேதாகமத்தில் உள்ள ஒரு நபரை எடுத்து அவரை குறித்து நம்ம வந்து இன்டெப்தா நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை மாதிரி நிறைய பேரை நம்ம தியானித்து இருக்கிறோம். அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட என்னுடைய பழைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இது எதற்காக நாங்கள் இப்படி ஒரு தியானம் பண்ணுகிறோம் என்றால், நீங்களும் இதே மாதிரி ஒரு நபரை, வேதத்திலேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அவரை பற்றி கம்ப்ளீட்டாக, ஒரு ஆணோ பெண்ணோ, ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி நீங்கள் தியானிக்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம தியானிக்கிறதும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருப்பதற்காகத்தான் நம்ம வந்து இந்த பைபிள் ஸ்டடியில் அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆமென். ஸோ அந்த நபர் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். நோவா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மனிதர் நோவா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நோவா அப்படின்னாலே, சின்ன வயசுலேருந்து நம்ம சண்டே கிளாஸ்லேருந்து படித்தது நோவா தாத்தா. வேலையை கட்டினார், ஜல மழை வந்தது, அப்புறம் அது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஸோ இன்றைக்கி அந்த நோவாவை பற்றி தான் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். நோவாவுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது, நோவா எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார், அவருடைய தவறுகள் என்ன, நல்ல குணங்கள் என்ன என்பதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். நோவாவை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். ஸோ 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். மேலே இந்த வசனம் வந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு வாக்கு தத்துவம்தான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம பிள்ளைங்களை பெறும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இல்லையா. பிள்ளைங்க நம்மோடு கூட இருக்கணும், நம்மளை நேசிக்கணும், நம்முடைய கைகளின் பிரயாசம், வேலையில் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு டாக்டராக இருந்தால் என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய பிள்ளை டாக்டராகி என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஊழியக்காரராக, ஒரு போதகராக இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, என்னுடைய பிள்ளைகள் ஊழியக்காரராக எங்களோடு கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் எல்லா காரியங்களிலும் என்னோடு கூட பிள்ளைகள் என்ன இருக்கணும், பிள்ளைகள் என்னை தேற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பது வழக்கம். இந்த எதிர்பார்ப்போடு கூட அவருக்கு பேரே வைக்கிறார் தகப்பனார், நோவா என்று சொல்லி. அந்த நோவா அப்படின்னா மீனிங் இதுதான். ஸோ அந்த லாமேக்கு என்ற மனிதன்
ஒரு எதிர்பார்ப்போடு தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு அருமையான பெயரை வைக்கிறார். அன்பான பெற்றோரே, இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி சொல்லி அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் எங்களுடைய கைகளின் பிரயாசத்தில், எங்களுடைய எல்லா வேலைகளில், எங்களுடைய எல்லா ஊழியத்தில் எங்களை தேற்றுவார்கள், எங்களை ஆற்றுவார்கள் என்று சொல்லி நீங்கள் கன்ஃபஸ் பண்ண பண்ண உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு உபயோகமான, உங்களை தேற்றுகிற, உங்களை ஆற்றுகிற, எல்லாவற்றிலும் உதவியாயிருக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். உண்மையிலே நோவா என்கிற ஒரு பெயர் ஒரு அர்த்தமுடைய பெயராக இருந்தது நம்ம பார்க்குறோம் வேதத்தில். அழகாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சபித்த இந்த பூமியில் என்னுடைய பிள்ளை என்னை தேற்றுவான், எனக்குண்டான வேலையிலும் கையிலும் பிரயாசத்திலும் என்னை தேற்றுவான் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நோவா அப்படிங்கிற பெயரை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் காலேஜ் முடித்து என்னோடய பிஜி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு வேலைக்கு போனேன். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து இப்படி ஒரு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நான் வந்து மைண்டில் யோசித்து அதுக்காக ரொம்பலாம் ஜோம் பண்ணல. ஆனால் ஆண்டவர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் எனக்கு ஒரு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி போய் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமாக எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு பாரமாகி கஷ்டமாகி, எனக்கு என்னடா இப்படியே நம்மளுடைய லைஃப் இப்படியே போயிட்டே இருக்குது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே, ஊழியம் செய்ய முடியலையே. அப்போல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டியூஸ்டே ப்ரேயர் இருக்கும், அப்புறம் சாட்டர்டேஸில் ப்ரேயர் இருக்கும், வெனஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கும். ஸோ இந்த மூணு மீட்டிங்லேயும் நான் பாடுவேன். ரொம்ப நாள் நல்லா பாட மாட்டேன், ஆனால் வந்து பாடுவேன். ஸோ அது கூட என்னால் பண்ண முடியலே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த வசனம் மூலமாக எனக்கு பேசினார். என் எல்லாம் மேசுவே என்று எழுதின நீங்கள் அந்த புக்கில் அந்த டெய்லி கன்ஃபெஷன்ஸ் இருக்கும், ப்ராமிசஸ் ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை நம்ம கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு நாள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான விசுவாச அறிக்கை அப்படின்றதுல இந்த வசனத்தை நீங்கள் போட்டிருப்பீங்க. நான் என் பெற்றோருக்குண்டான வேலையிலும் அவர்கள் கைகளின் பிரயாசத்திலும் அவர்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை திரும்ப திரும்ப நான் எவ்ரி அது வீக்லி தான் ஒரு ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு தான் இருக்கும். ஸோ இது வீக்லி திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஒரு பாரம், நான் என்னோடய பெற்றோருக்கு அவங்க கைகளின் பிரயாசத்தில் அவங்களோட வேலையில் அவங்களுக்கு நான் உபயோகமாக இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து அந்த ஒர்க்கை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஊழியத்துக்கு வந்தேன். ஸோ படிப்படியாக ஆண்டவர் இப்படி என்னை ஊழியத்துலேயும் உபயோகிச்சுட்டு வருகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்பது முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ இதில் பார்க்கும் பொழுது நோவா என்ற பெயருக்கு அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது, நோவா எந்த சிச்சுவேஷனில் அவர் வளர்ந்தார் என்பதை நம்ம பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா 6 ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அந்த மனுஷர்கள்லாம் எவ்வளோ பொல்லாதவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம், ராட்சசர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது 5 ஆம் வசனம் ரொம்ப அழகாக அந்த சிச்சுவேஷனை சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாமா? 5 ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. முதல்ல மனுஷனை உருவாக்கும் போது மனுஷன் தனிமையா இருப்பது தான் நல்லதல்ல என்று ஏற்றத்தினை உருவாக்கினார். ஆனால் வர வர பார்க்கும் பொழுது மனுஷனை உண்டாக்குனதற்காகவே ஆண்டவர் விசனப்படுகிறதை பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு பொல்லாத மனிதர்கள் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை, அந்த சமுதாயம் வந்து ஒரு பொல்லாத மனிதர்களால் நிறைந்த ஒரு சமுதாயம். அவர்களையே அழிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார்னா அப்போ எவ்வளோ மோசமான மக்களாக இருந்திருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுடையவர், அன்புடையவர். அவருக்கே எப்படியாவது மனுஷர்களை கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு நினைச்சார்னா அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் அந்த நாட்களிலே வாழ்ந்த நோவாவை குறித்து 8 ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாமா? 8 ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். இந்த உலகம் பொல்லாததாக இருந்தாலும்
உலக மனிதர்கள் பொல்லாதவர்களாய் இருந்தாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா. அப்போது இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ளணும், நோவாவுக்குள்ளே சம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருந்ததை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் பார்க்கிறார் எல்லா மனிதர்களும் பொல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு தெரிந்தெடுக்கப்படுகிற விதமாக ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவருடைய பார்வை ஒரு மனிதன் மேலே படுது, அதுதான் நோவா. அந்த நோவாவை பார்க்கிறார், அவன் ஒரு வித்தியாசமானவனாக இருக்கிறான், மற்றவர்களை விட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்த உடனே அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. நோவாவுடைய குவாலிட்டிஸ் என்ன, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம் நோவாவுடைய கேரக்டர் என்ன. பிரியமானவர்களே, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நமக்கு தேவை கர்த்தருடைய கிருபை. அப்போ ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நோவாவுடைய கேரக்டர் ஆராய்ந்து பார்த்து அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவரில் காணப்பட்ட நல்ல குணங்கள் என்னன்னு பார்த்துட்டு அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே நமக்கும் ஒரு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை கிடைத்ததன் விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நோவா மாத்திரமல்ல, நோவாவுக்கு மட்டும்தான் கிருபை கிடைத்தது, ஆனால் அவன் நிமித்தம் அவன் சந்ததியே பாதுகாக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜலப்பிரளயம் வந்த பொழுது ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழைக்குள்ளே நோவாவை மாத்திரமல்ல நோவாவுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையே கர்த்தர் பாதுகாப்பார். அப்போ நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் என்பதை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாமா? இதை பேசி கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. மத்தேயு 24:38-39 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இது நம்ம எவ்வளோ ரிலேட் பண்ண முடியுதுல்ல இந்த காலத்துல. கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ நடக்கிற எல்லா காரியங்களும் புசித்து குடித்து இந்த வேர்ல்ட்லி லைஃப்க்கு அவங்க மக்கள் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம வாழணும், இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்கணும், இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா இருக்கு தவிர ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் எப்படி நோவாவோட காலத்தில் இதுவெல்லாம் நடக்கும் பொழுது நோவாவோட குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டதற்கு நோவா காரணமாக இருந்தாரோ அதே போல் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த மனுஷகுமாரன் வரும் காலம் ஆகிய இந்த காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பமும் நம்மோடு சேர்ந்து காக்கப்படும். ஸோ அந்த நோவா என்ன செய்தார், அவரிடத்துல என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தது, எதனால அவங்க குடும்பம் அந்த காலகட்டத்தில் காக்கப்பட்டதுன்னு பார்த்து நம்மளும் அந்த மாதிரியான குவாலிட்டிஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி ஆண்டவருடைய வருகையில் நம்ம குடும்பம் காணப்படணும், பாதுகாக்கப்படணும் என்று நம்ம அறிந்து கொண்டு ஜெபிக்கலாம். முதலாவதாக நோவாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம் 9 வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுல 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம், ஆனா 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்க்கும் பொழுது நீதிமானாய் இருந்தான். நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவன் ஒரு நீதிமான். ஸோ நீதிமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம டெஃபினிஷன் நம்ம பார்க்கணும் இல்லையா. நீதிமான் என்றாலே நமக்கு தெரியும், ஒரு பாவமும் செய்யாதவன். அதுதான் பிரசங்கி 7:20 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமி இல்லை. ஸோ நீதிமான் அப்படின்னா என்னன்னா ஒரு பாவமும் செய்யக்கூடாது, அது மாத்திரமல்ல நன்மையை மாத்திரம் செய்கிறவன் நீதிமான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை தாங்க,
அப்போ எப்படி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னா ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். நீதிமான் அப்படின்னாலே இரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று அர்த்தம். அதுதான் ரோமர் 5:9 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5:9 வாசிப்போமா? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமேன். ஸோ அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியினால அவருடைய கோபத்துக்கு நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம் என்று ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து நம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, எங்களை நீதிமான்களாய் மாற்றுங்க. நம்ம நீதிமான் கிடையாது, ஆனால் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஏசாயால் பார்க்கிறோம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கருவை, ஆனால் ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம இம்மட்டும் நடத்தி வருகிறது. ஸோ எப்படி நோவா நீதிமானாக இருந்தானோ அதே போல் நாமும் நீதிமான்களாக இருக்கணும். நீதிமொழிகளில் நிறைய காரியங்கள் நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு காரியம் என்னென்னா, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். பொய் பேச்சை வெறுக்கணும். தேவையில்லாத பேச்சு, பொய் பேசுறது, உண்மையற்ற தன்மை, இதெல்லாம் நீதிமான்களாக இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். ஆமே. நீதிமொழிகளில் பார்த்தா நிறைய நீதிமானுடைய கேரக்டர்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் முடிஞ்சால் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, நீதிமானுடைய குவாலிட்டிஸ் என்ன, நீதிமான் எப்படிப்பட்டவன், என்னெல்லாம் ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதி பாருங்களேன். நிறைய காரியங்கள் இருக்கும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் கூட நம்ம நீதிமொழிகளில் ஒவ்வொரு அதிகாரத்தை, இன்னைக்கு 1 தேதி என்றால் 1 அதிகாரம், 2 தேதி என்றால் 2 அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம 31 நாட்களுக்கும் நீதிமொழிகளில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் இல்லையா, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம செய்யணும், இப்படி செய்கிறவன் மூடன். ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம எழுதலாம், இப்படிலாம் நம்ம பண்ணணும், இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன கற்று தருகிறார் என்பதை நீங்கள் எழுதி நீங்கள் அது ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரலாம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ உண்மையிலே நீதிமானாய் நம்ம இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் நம்ம ஒரு முறை நீதிமானை குறித்து நம்ம கூட ஒரு முறை பைபிள் ஸ்டடியில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நீதிமானாய் வாழ்ந்ததுனால வந்த பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்க்கும்போது 7:1 நம்ம வாசிப்போமா? ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லையா, எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஸோ அதனால பேழைக்குள்ள பிரவேசியுங்கள்ங்கிறாரு. ஸோ நம்ம மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக வாழ்றது கூட கொஞ்சம் ஈஸி வெளியில், ஆனால் கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர், அவருக்கு முன்பாக நீதிமானாக வாழ்றது தான் முக்கியம். அடுத்ததாக நோவாவுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கும் பொழுது அதே 9 வசனத்தில் நோவாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ உத்தம இருதயம் என்பதை குறித்துலாம் நம்ம நிறையா வாசித்திருக்கிறோம் இல்லையா. காலே குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் உத்தமனமாய் இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தாவீது கூட சங்கீதம் 101:2 சொல்கிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஸோ வீடு அப்படின்னு சொல்லும்போது, இதை ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம், வீடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட், வெளியில் மனுஷங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வீட்டில் கூட உத்தம இருதயத்தோடு, இருதயத்தில் கூட, சிந்தையில் கூட, நம்மளுடைய திங்கிங்கில் கூட நம்ம வந்து உத்தமமாக இருக்கணும், பிறருக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். ஸோ உத்தமம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு மேன் அப்படின்னு சொல்லலாம், உத்தமமான மனிதன் என்று சொல்லும்போது ஒரு பர்ஃபெக்ட் மேன் சொல்லலாம், பிளேம்லெஸ், ஸ்பாட்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கை. பிறரால நம்ம வந்து எந்த விஷயத்துலையும் நம்மளை குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, பிறருக்கு தீங்கு நினையாத ஒரு வாழ்க்கை என்று நம்ம சொல்லலாம். யோபுவை குறித்து கூட உத்தமன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. விசாசு கூட சொல்கிறான் அவன் உத்தமனாக இருக்கிறான், விசாசு கூட தெரியுது அவன் உத்தமன் என்று சொல்லி.
நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, நம்முடைய வீட்டில், நம்முடைய இருதயத்துக்குள்ள உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழணுன்றதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமும் 17:1 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட அவருடைய வயது பார்க்கும் பொழுது 75, 90, 75, 80 வயது. அந்த டைம்ல கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு வயதானாலும் எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபுவுடைய மனைவி சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் இன்னும் உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறீங்க, தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கஷ்டம் போராட்டம் வரும்பொழுது ஏன் நீங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவே ஏன் அந்த உத்தமத்தை காத்துக்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன சூழ்நிலையிலும் நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், எந்த வயதுலேயும் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், எந்த சூழ்நிலையிலும் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், எந்த இடத்திலும் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். ஆமென். உண்மையாகவே ஆண்டவர் கிட்ட இருந்து அந்த ஒரு ஆண்டவர் சொல்லணும் இல்லையா, நம்மளை குறித்து உத்தமனாக இருக்கிறா என்று சொல்லி. மனுஷங்க சொல்கிறது முக்கியம் இல்லை. தீத்துவை குறித்து கூட பவுல் எழுந்தபோது பொதுவான விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை உத்தமர்களுக்கு துன்பங்கள் போராட்டங்கள் அதிகம் வரலாம், நீதிமானுக்கும் உத்தமர்களுக்கும் போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார், நன்மைகளை வழங்குவார். ஆமென். எப்படி நோவா வாழ்க்கையில அவன் உத்தமனாய் இருந்ததுனால அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்வாண்டவரே என்று அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். மூணாவதாக அதே வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆமென். ஆதியாகமம் 6:9 நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லும் பொழுது இன்னொருத்தர் சஞ்சரித்து கொண்டிருப்பதும் நம்மளுக்கு நினைவுக்கு வருகிறது, அதாவது ஈனோக். ஸோ ஏனோக்கும் நோவாவோட முற்பிதாவாய் தான் இருக்கிறார், அவங்களோட சந்ததியில தான் நோவாவும் பிறக்கிறார். ஸோ அந்த சந்ததி சந்ததியாக அந்த ஒரு பழக்கத்தை உடையவர்களா இருந்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி வந்து லோவிசாலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேக்குள்ள வந்ததோ, அதே அந்த பாட்டி ஆகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேக்கு எப்படி பாஸ் ஆனாச்சோ, அதே போல ஈனோக்கு கிட்ட இருந்த அந்த குவாலிட்டி வந்து நோவாக்கிட்ட வந்திருக்கோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லும்பொழுது ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், நோவா வாக்ட் வித் காட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ வாக்ட் வித் காட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு அனுபவம், அவரோடு இணைந்து பேசுகிற அனுபவம், அவர் சொல்ல இவர் கேட்க, இவர் பேச அவர் ஜெபத்தை கேட்கிற அந்த ஒரு அனுபவம், அவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்திலும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தோடு நோவா வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரிடத்துல விசாரித்து, ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரோடு உறவாடி, ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடக்கிற அனுபவம் தான் சஞ்சரித்து கொண்டிருப்பது. அதாவது ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்து ஜெபிக்கிற அனுபவம். நான் உனக்கு போதித்துங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் கேட்டது. ஸோ ஆண்டவர் கூட வந்தாதான் அவர் சொல்லுவார், இந்த வழியில போ, கோ லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார். அப்போ வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது அந்த வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் கூட நடக்கிற ஒரு அனுபவம், இதை நம்ம இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும். நீங்க ஆண்டவரே, நான் உங்களோட நடக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். இது ஜெப வாழ்க்கையும் குறிக்கிறது, தேவ பிரசன்னத்தை காத்து கொள்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். நீங்க கடந்த நாட்கள்ல ஜூம் மீட்டிங்ல கூட சொல்லும் பொழுது
ஆண்டவருடைய சித்தமும் நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சித்தம் எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும், இன் லைன் வித் காட்ஸ் பிளான் அண்ட் வில் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது, ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அது ஆண்டவரோடு நடக்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் உங்களோடு நடக்கணும். காலையில் எழும்பின உடனே ஏசப்பா அப்படிங்கிற சத்தத்தோடு நம்ம எழும்பணும், அவரை துதிக்கணும். படுக்கும்போது ஆண்டவரே நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறோம், அப்போ நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணும் பொழுது நம்ம அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவை. அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், நோவாவை போல நீதிமானாக இருக்கணும்ப்பா, உத்தமனாக இருக்கணும், உம்மோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தை தாங்கன்னு கேட்கும்போது கத்தர் கண்டிப்பாக நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை கத்தர் கொடுப்பார். சின்ன சின்ன விஷயத்துல கூட ஆண்டவரே இதை நம்ம செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது சரி வருமா அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு உணர்த்துவார். இந்த ஒரு அவருடைய சமாதானத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பெண் வாங்கணும்னா கூட நான் ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே அதுதான் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் என்று நான் நம்புறேன். அடுத்ததாக நம்ம நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு காரியம், வேதத்தை திறந்து கொள்வோம். அதே 6:13-14 ஆதியாகமும் 6:13-14. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அப்போ இந்த தொடர்ந்து நம்ம வாசிக்கிற வசனத்துலலாம் அந்த பேழை எப்படி செய்யணும் என்கிற ஒரு கரெக்டான நீளம் எல்லாம் குறிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் நோவாவை நோக்கி பேசுகிறார். ஸோ ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை, அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு கிருபை இந்த நோவாவுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இவர் பேசுற அனுபவம் வேற, ஆனா ஆண்டவர் பேசுறது வேற இல்லையா? உண்மையிலே பாருங்க, நம்ம நிறைய பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. காலில் எழுமையில் வந்து ஆண்டவர் இப்படி 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 நம்முடைய பிரச்சனை அது இது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட பேசுகிறாரா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, எத்தனை காரியத்துக்கு அவர் பேசுகிறார், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த நோவா கர்த்தர் பேசுகிறதை கேட்குற ஒரு அனுபவம், ஒரு கேரக்டர் அவரிடத்துல இருந்துச்சு. நேரத்தில் நிறைய பேரோடு கூட கர்த்தர் பேசினார். ஆதாம், ஏவாள், காயின் இவங்களோடலாம் பேசும்பொழுது ஒரு எச்சரிப்பின் செய்தியை பேசினதை பார்க்குறோம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த நோவாவை பாதுகாப்பதற்காகவே ஒரு பேழையை செய்யும்படி, ஒரு அடைக்கலத்தை கொடுக்கும்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதே போல் சாமுவேல் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு ஒரு பிள்ளை இல்லையா? சின்ன பிள்ளை தான், ஆனால் குழந்தையாக தான் இருந்தான், ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் சாமுவேலுக்கு துணித்தது. அதுக்கப்புறம் போக போக அவர் பெரிய ஆளானார், ஒரு தீர்க்க தரிசியாய் மாறினார். தீர்க்க தரிசனா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நீங்க என் கூட பேசும், கர்த்தாவே சொல்லும், நீங்க சொல்ற வார்த்தை என் காதில் கேட்கணும். நிறைய நேரம் நானே பேசிட்டு நானே போயிடுறேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். அதுதான் பைபிள் வாசிக்கிற அனுபவம். நம்ம ஆண்டவரோடு பேசுவது ப்ரேயர் லைஃப், ஜப வாழ்க்கை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது வேத வசனத்தை வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுவார். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இந்த வாக்குத்தத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, பயப்படாதே, சோர்ந்து போகாதே, என்னெல்லாம் நம்ம ஆட்சி தீட்டுகிற வார்த்தைகள், நம்ம டைரக்ட் பண்ணுகிற வார்த்தைகள், எச்சரிக்கிற வார்த்தைகள், இப்படி நிறைய வார்த்தைகளோடு கூட கர்த்தர் பேசுவார். அதனால தான் பைபிள் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்முடைய பிரச்சனையெல்லாம் ஆண்ட இடத்துல சொல்கிறோம், அதுக்கான சொல்யூஷனை நமக்கு பெற்றுக்கொள்ளாமலே எழுமி போயிடுறோம் பைபிள் வாசிக்காமலே. ஸோ இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்கணும், நான் மெடிடேட் பண்ணுவேன் ஆண்டவரே,
டெய்லி பைபிள் வாசிப்பேன். நான் ஜெபம் பண்ணுகிறவளாக மாத்திரமல்ல வேதத்தை வாசிக்கிறவளாகவும் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கி என்ன, ஆண்டவர் வந்து சாமுவேலை சாமுவேலைன்னு கூப்பிட்ட மாதிரி நம்ம பேரை சொல்லியாக கூப்பிடுவார்? இல்லை, வேத வசனத்தின் மூலமாக பேசுவார். அது மாத்திரமல்ல, நம்ம இப்போது இப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, இந்த வசனங்கள் மூலமாக பேசுவார். ஆன்லைன் கூட்டங்கள் மூலமாக பேசுவார். சபைகளுக்கு போகும்போது உங்களுடைய போதகர் மூலமாக வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஆராதனைக்கு போகும்போது உங்கள் போதகர் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆமென். ஆமென். அப்போது நீங்கள் சபைக்கு போங்க, போகும்போதே ஆண்டவரே என்னோடு கூட பேசுனேன்னு கேளுங்களேன். அந்த பாடல் மூலமாய் பேசுவார், வாசிக்கிற வசனத்தின் மூலமாய் பேசுவார், கொடுக்கிற தேவ செய்தி மூலமாக பேசுவார், கடைசி ஜபத்தின் மூலமாக கூட பேசுவார். ஸோ சஞ்சரித்து கொண்டிருப்பது ஜபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, இங்கே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது வேத வாசிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நோவாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஸோ ஆண்டவருடைய வசனத்தை ஒன்று கூட மீறாம குறைக்காம கூட்டாம அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பேழையை செய்து முடித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அநேகர் கேட்கிறோம், அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதுல ஒரு சந்தேகம் தான். சில நாள் அதை கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதை பாதியிலே விட்டு விடுவாங்க. எப்படி அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து அதை வந்து கைவிட்டுடுற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை கூட அநேகர் வந்து முதல்ல கொஞ்ச நாள் அந்த ஒரு வேகத்துல வந்து அதை செயல்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாம ஆண்டவருடைய வசனத்தை முழுமையாக செய்து முடிக்கிற ஒரு நோவாவை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமே. இப்போ எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் செய்து முடித்தான். அது ஒரு முக்கியமான காரியம். செய்ய தொடங்குவாங்க, பாதியில் சிலர் விட்டுருவாங்க. இவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது செய்து முடித்தான். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது உனக்கு யார் ஞாபகத்துக்கு வருகிறது? பெசலேல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மோசேக்கு ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் பெசலேல் செய்து முடித்தார் என்பதை நம்ம வாசிச்சிருக்கோம். ஆமே. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிற அந்த பணியில ஆண்டவர் என்னெல்லாம் மோசேக்கு சொன்னாரோ அதையெல்லாம் பெசலேல் செய்து முடித்தார் என்று அங்க எழுதப்பட்டிருக்கோம். ஆமே. மோசே கூட பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், கோலை நீட்டுன்னா நீட்டுவார், அப்புறம் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மலைக்கு ஏறி வானா மலைக்கு ஏறி வருவார். இப்படி மோசேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கூட ஆண்டவர் வானத்தை ஏறிட்டு பார் என்று சொல்லும் பொழுது அவர் ஏறிட்டு பார்ப்பார். மெயினா புறப்பட்டு வான் புறப்பட்டு வருவார். எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ஆமே. வேதத்துல யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைத்ததை பார்க்கிறோம். அதே வேளையில் கீழ்ப்படியாதவர்களை அவர் புறக்கணித்து தள்ளினார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறத கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். இதை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுவார். கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு என்று சொல்லும் பொழுது பெருமழை வந்தது, பெருங்காற்று வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, ஆனால் அந்த வீடு அசைக்கப்படவில்லை என்று சொல்லிட்டு அதை குறித்து சொல்லும்போது என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிற மனுஷன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமம். என்ன போராட்டம் வந்தாலும், சுற்றிலும் மேலே இருந்து கீழே இருந்து எல்லா பக்கத்திலும் இருந்து போராட்டங்கள் வந்தாலும் அவன் அசைக்கப்படலை. ஸோ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வரும். அவர்களை எதுவும் அசைக்கவே முடியாது. சங்கீதம் 1 கூட ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். பிரியமா இருந்தால் கண்டிப்பாக அதுல கீழ்படுகிறதுல ஒரு பிரச்சனையே இருக்காது இல்லையா? சோ அந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்படுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சங்கீதம் 1 கூட நம்ம பார்க்கிறோம். யோசுவா 1:8 கூட நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அதை தியானிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அழகா உட்கார்ந்து தியானிக்கிறோம்,
அதோடு விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம நோவாவை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. பாடலை பாடும் போதே ஆண்டவருடைய அன்பு நம்மளை நிறைக்குது இல்லையா? ஆண்டவருடைய அவருடைய அன்பு நம்மளை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேவன் இல்லையா? எவ்வளவு அன்பான தேவன், நம் பாவம் தீர்த்த தேவன், நம்மை நம்மளுடைய நோயை குணமாக்கின பரிகாரியாய் இருந்தார். இந்த கொள்ளை நோய் காலத்துல எவ்வளவு நன்மையாய் ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் இல்லையா? ஒருவேளை நீங்க கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதிலிருந்து மீண்டு வர ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா! அவர் நம்மோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை காத்த எபினேசராயிருக்கிறார், இம்மட்டும் நடத்தின எபினேசராயிருக்கிறார். திரும்ப இந்த பாடலை நம்ம பாட போறோம். சந்தோஷமாக கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து நல்லவா நீ, எவ்வளவு நல்லவா
மாணவர்களே, மீண்டும் வேதமே மன மகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்ம நோவாவை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? தொடர்ந்து நம்ம தியானிக்கலாமா? அடுத்ததாக நம்ம நோவாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் எபிரேயர் 11:7 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பிரியமானவர்களே, இங்கே நம்ம நோவாவை குறித்து பார்க்குறோம். விசுவாசத்தினாலே நோவா, நோவாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மற்றொரு காரியம் விசுவாசம். ஆமேன். இந்த வசனத்தை பாருங்களேன், தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அதாவது இப்போ இல்லை, ஜலப்பிரளயம் வரும், நான் மக்களை அழிப்பேன், மழை வரும் என்று சொல்லும் பொழுது அது வரைக்கும் மழை வரல. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அது வரைக்கும் மழை வரல, மழைன்னா என்னன்னே தெரியாது, ஜல பிரளயம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் அது வரைக்கும் பார்க்கலை. ஆனால் தேவ எச்சரிப்பு பெற்ற பொழுது அதற்கு கீழ்ப்படிவதற்கு தவறவில்லை. அது ஒரு விசுவாசம். ஆண்டவர் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும், ஆகவே நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமா என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொன்னாரே, ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசிக்க அர்ப்பணியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்திலே அப்போஸ்தல நடபடிகளில் நம்ம பார்க்குறோம் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நோவா எப்படி ஆண்டவரை விசுவாசித்தானோ அதனால முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதோ அதே போலதான் இந்த நாட்களில் ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை குடும்பத்தை பாதுகாப்பார். நம் ஒருவர் நிமித்தம் நம்முடைய முழு குடும்பமே பாதுகாக்கப்படும். விசுவாசத்தோடு கூட நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 11:7 முழுவதுமே பார்க்கும் பொழுது விசுவாசிகளின் பட்டியலே நம்ம சொல்லலாம். ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஸோ இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு லாசர் கூட மரித்து போன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அப்படியே விசுவாசிக்கும் பொழுது அந்த உயிரோடு கூட எழுப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சாராளை குறித்து கூட நம்ம வாசிக்கும் பொழுது சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தும் அதை எண்ணாமல் விசுவாசத்தினாலே பிள்ளை பெறுவதற்கு அவங்க பலன் அடைந்தாங்க என்ற வசனத்துக்கு
என்ற வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமென். ஸோ சூழ்நிலைகள்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமென் என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் எதிர்மறையாக இருந்தாலும், மூழ்கி போன நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எழுதின பாட்டு போல முடியாத காரியமாக இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், இருளான பாதையில் இருந்தாலும், பாலைவனமாக இருந்தாலும், முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று வசனத்தில் பார்க்கிறோம். ஸோ விசுவாசிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நோவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் நோவாவை குறித்து குறிப்பிடப்படும் பொழுது 2 பேதுரு 2:5 நம்ம நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஸோ இங்கே நோவா என்ன செய்தார் என்பதை கிளியராக அங்கே போட்டிருக்கு. பிரசங்கித்தனாகிய நோவா என்று பார்க்குறோம். ஸோ நோவாவுடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஆதியாகமம் 6:7 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் பாவம் நிறைந்துருச்சு, ரொம்ப அக்கிரமம் செய்கிறாங்க. ஸோ உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நான் காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஒரு பேழையை செய் என்று நோவாவிற்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆனால் வந்து நோவா செய்ததை இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து நோவா இடத்துல போய் நீ வந்து ஜனங்களுக்கு பிரசங்கி அப்படின்னு சொல்லலை. மனிதர்களை வந்து எப்படி யோனாவுக்கு வந்து நினைவேல போய் பிரசங்கி அப்படின்னு சொன்னது போல, அருவி அப்படின்னு சொன்னது போல சொல்லலை. ஆனால் நோவாக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்தும பாரம், மக்கள் எல்லாம் அழிய போறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பாரம் ஏற்பட்டு அவர் போய் பிரசங்கிக்கிறத நம்ம இங்க வாசிக்கிறோம். நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய பேழைய கட்டிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க, நோவா என்ன செய்யற என்ன செய்யறான்ட்டு. அப்போ அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, ஜலப்பிரளயம் வரப்போது, சீக்கிரம் வரப்போது, அழிஞ்சு போயிடுவோம், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ உங்களையும் காப்பாற்றுவார்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்கார மாதிரி பேசுகிறீடா, இது வரைக்கும் மழையே பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இன்றைக்கும் ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வந்து நம்மளை அழைச்சிட்டு போக போகிறார் என்று சொல்லுகிற அந்த பிரசங்கம் மற்றவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தான் இருக்குது. ஆண்டவர் வருவாரா, அவர் எப்போ வருவார், அவர் அந்த நாட்கள்லேருந்தே சொல்கிறாரு. சில பாட்டிமார் சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் சொல்லுவாங்க, ஆனால் அவர் வரவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அவர் ஒரு நாள் வரப்போகிறார். வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால அவருடைய அந்த பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த நற்செய்தியை மக்களுக்கு நம்ம சொல்லணும், எச்சரிப்பின் செய்தியும் நம்ம சொல்லணும். எப்படி நோவா நீதியை பிரசங்கித்தாரோ அதே போல் நம்ம பிரசங்கிக்கிறவர்களாக, நீ சொன்னது போல் ஆத்ம பாரத்தோடு மக்களுக்கு மக்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதே வேளையில் நீதியை பிரசங்கிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அடுத்ததாக நோவா என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, ஜலம் வந்தது, 40 நாட்கள் இருந்தது, 150 நாட்கள் ஜலம் பூமியில் இருந்தது என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அராரத் மலையில் அந்த பேழை வந்து அங்கே போய் தங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு அந்த காகத்தை அனுப்புகிறார், புறாவை அனுப்புகிறார். எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் தண்ணீர் எல்லாம் வற்று விட்டது என்று அவங்களுக்கு தெரிந்ததுக்கப்புறம் அவங்க வெளியில் வராங்க, பேழைக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நோவா செய்த முதல் காரியம் ஆண்டவருக்கு பலியிடுகிறார். அதை தான் நம்ம 8:20 வாசிக்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை குறிக்கிறது. துதி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நான் விரும்புகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது, அதிசயங்களை செய்யும் பொழுது, நம்மை பாதுகாக்கும் பொழுது, நம்ம அவருக்கு முதல்ல செய்ய வேண்டிய காரியம் நன்றி செலுத்துறது தான். வெளியே வந்து
நோவா வெளியே வந்த உடனே ஒருவேளை அவர் எங்கே நம்ம கூடாரம் போடலாம், எங்கே பிள்ளைகளெல்லாம் சேஃபாக இருக்க வைக்கலாம் அப்படி பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படி அவர் பார்க்கல. ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறார் பலிபீடம் கட்டணும், அது எந்த இடத்துல கட்டுறது, எதை பலி செலுத்துறது, அப்படி தான் அவருடைய நோக்கம் போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய முற்பிதாவாகிய ஆபேல் கூட நல்ல பலி செலுத்தினதை அவர் கேள்விப்பட்டிருப்பார் இல்லையா, அதனால தான் அவருக்கு அந்த பலி செலுத்தணுங்கிற எண்ணமே வந்திருக்கலாம். ஸோ அந்த நன்றி பலி செலுத்தினதை கத்தர் பார்த்தார், அதை சுகர்ந்த அந்த சுகந்த வாசனை முகர்ந்து பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இனி நான் பூமியை அழிப்பதில்லை, சபிப்பதில்லை, சங்கரிப்பதில்லை என்று ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்போல்லாம் நம்ம நன்றி பலி செலுத்துகிறோமோ, ஆண்டவரை துதிக்கிறோமோ, அவரை ஸ்தோத்தரிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, இனி இவங்க வாழ்க்கையில் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நினைவு கூறுவார். ஆமென். 9:1 கூட பார்க்கிறோம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசிர்வதிக்கிறார். ஸோ பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்தும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாக இருந்து அவங்களை ஆசிர்வதிக்கிறார். சங்கரிக்க மாட்டேன், இனி அவங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு உடன்படிக்கையும் செய்து ஆசிர்வதிக்கிற தேவனாயும் அங்கே பார்க்குறோம். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு கத்திர சொல்லுகிறார். இவன் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வாசித்து அவ்வளோ ஆச்சரியமாக அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுக்குறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கத்தர் நமக்கு ஒரு நன்மை செய்து முடித்த உடனே அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்மைகளை மறக்கக்கூடாது. ஒரு முறை 9-10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே எங்களை சுகமாக்கும் என்று சொன்ன பொழுது 10 பேரையும் சுகமாக்கி அனுப்பிட்டார். நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டார். அப்போது போகிற வழியில் அவங்க சுகமாகறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு பணிந்து கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னென்னா, மற்ற 9 பேர் எங்கே, சுஸ்தமாக்கப்பட்டவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்குறார். அதுலேருந்து நமக்கு தெரியுது அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார், ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நம்மளை பாதுகாக்கிறாரே, இதுக்கே நம்ம ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அதில் பிரியப்பட்டு இதுவரைக்கும் செய்த தீமைகளை எல்லாம் கத்தர் மாற்றி நன்மைகளை செய்வது மாத்திரமல்ல, வருகிற நாட்களில் நீ சொன்னது போல வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்க்கும்போது நிறைய நன்மையான காரியங்கள், நல்ல கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ அதை வாசிக்கும் போதே, தியானிக்கும் போதே நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இல்லையா. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக அப்படி நம்ம வாழும்போது நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். நம்ம மேலே கர்த்தருடைய கிருபை எப்பவும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் நோவா கிட்டத்தில் காணப்பட்ட ஒரு தவறான ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்து நாம் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக நம்ம அதை தியானிக்க போகிறோம். இதை குறித்து ஆதியாகமம் 9:1 நம்ம பார்க்குறோம். நோவா திராட்சை ரசம் குடித்து அவன் வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். உடனே அவனுடைய மகன் காம் பார்த்து உள்ளே வந்து பார்த்துட்டு அப்பா இப்படி படுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சுருக்கணும், ட்ரெஸ்ஸு நல்லா மூடி விட்டுருக்கலாம், ஒரு வஸ்திரத்தை நேராக்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், வெளியே வந்து தன்னுடைய சகோதரர்களிடத்துல சொல்லிட்டான். இது ஒரு பெரிய தப்பு தான். ஆனால் அடுத்த சேமும் யாப்பேத்தும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க உள்ளே போய் பின்பாக பார்த்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு மூடி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதை அவன் தெரிந்த உடனே அவன் எழுந்து அவன் தன்னுடைய 2 மகன்கள் செய்த காரியத்தை அறிந்து அவர்களுக்காக சந்தோஷத்தோடு அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அதே வேளையில் காம் செய்த காரியத்தையும் அறிந்து காமுடைய மகனாகிய கானானை சபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறான். அந்த ஒரு சாபத்தினால அவன் தப்பு பண்ணாலும் அன்னைக்கு மன்னிச்சு விட்டுருந்துருக்கலாம், இப்படி பண்ணாதப்பான்னு கண்டிச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை நோவா செய்யாம உடனே சாபம் கொடுத்துட்டான்.
அதன் விளைவு அந்த கானானியர் கடைசி வரைக்கும் சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் பொழுது நீங்கள் அவங்கள கண்டிக்கணும், அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கணுமே தவிர அவர்களை ஒருபோதும் சபிக்கக்கூடாது. பெற்றோர் பேசுகிற சாபமான வார்த்தை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சாபத்தை கொண்டு வரும். ஆகவே ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாரே ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. என் பிள்ளைகளை ஆண்டவரை சபிச்சிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, என் பிள்ளைங்களை வாழ வைங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பெரிய மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம நோவாவை குறித்து நம்ம தியானித்தோம். நோவாவோட கேரக்டர் எப்படிலாம் இருந்தது, நோவா இடத்துல என்னென்ன குணநலங்கள் காணப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். நோவாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் உத்தமனாயும் நீதிமானாயும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் என்பதை வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக காணப்பட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்தவனாயும் ஆண்டவரை பற்றி உபதேசித்தவனாயும் பிரசங்கித்தவனாயும் இருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். ஜலப்பிரளயம் எல்லாம் வற்றி போனதுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நோவாவுடைய தீய குணங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது அவர் வெறி கொண்டு தன்னுடைய பேரனை அவர் சபித்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படணும், இந்த தீய காரியங்கள் எல்லாம் காணப்படக்கூடாது என்று நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரையும் என் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில நோவாவை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே இந்த காரியங்கள் எல்லாம் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்தவைகளாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நோவாவை போல நீதிமானாக உத்தமனாக உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கிற அனுபவம், அதன்படி நடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக, ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக மாத்திரமல்ல உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே நோவாவை போல வாழ ஆசையா இருக்கிறேன் ஆனால் சூழ்நிலை என்னை தடுக்கிறது அல்லது பயங்கரமான ஒரு பிசாசு என்னை தடை பண்ணுகிறது என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. விடுதலையாக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பிசாசின் கிரியைகள் எப்படி எதிர்த்து வந்தாலும் ஆண்டவரை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு யோசேப்பை போல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, நோவாவை போல உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உம்மோடு நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே நோவாவுக்கு ஆண்டவரே உடைய கண்களில் தயவு கிடைத்தது போல, கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வரட்டும் அப்பா. கிருபை கிடைக்கட்டும் அப்பா. நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் பேழைக்குள் வைத்து நீ பாதுகாத்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத விபத்துகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஆண்டவரே வியாதிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்கள் குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு மனிதன் நிமித்தம் முழு குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட முடியுமானால் அப்பா எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படி நீங்க ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே கர்த்தாவே ஒரு மனிதனுடைய சாபமான வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே முழு சந்ததி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டதப்பா, சாபத்துக்குள்ளாகி விட்டதப்பா. அதே போல அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல நாங்கள் கவனமாயிருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், பிள்ளைகளை சபிக்கிற வார்த்தைகள், குடும்பத்தினரை சபிக்கிற வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. யாரெல்லாம் எங்களை சபிக்கிறாங்களோ, எங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ, எங்களை நிந்திக்கிறாங்களோ, அவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை மாத்திரம் எங்கள் நாவிலிருந்து வரட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்கப்பா. ஒருவேளை யாராவது தங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை சபித்ததினால பிள்ளைகள் சாபத்துக்குள்ளாகி இருந்தால் இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும், அந்த சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகும்.
உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னீரப்பா. அப்படியே உடைய பிள்ளைகளின் குடும்பங்கள் பெருகட்டும் அப்பா, ஆசீர்வாதங்கள் வரட்டும், நன்மையும் கிருபையும் வரட்டும் அப்பா. இனி இவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது, இனி இவர்கள் வாழ்க்கையில சாபம் வரக்கூடாது அப்பா, இனி இவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கண் கலங்க கூடாது கர்த்தாவே. நீ அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசினீர், எங்களை எச்சரித்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை வழி நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உமக்காக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நோவாவை குறித்து தியானித்த போது நோவா எப்படி உத்தமனாக இருந்ததுனால அவங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதோ பாதுகாக்கப்பட்டதோ, இன்றைக்கு நம்மளும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு நானும் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெபித்திருக்கிறோம், நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இதே போல் நீங்களும் இன்னொரு கேரக்டரை நீங்கள் எடுத்து, ஒருவேளை ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாரோ ஒருவருடைய பெயரை எடுத்து நீங்கள் அதனுடைய எல்லா குண நலன்களையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமென். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் வேதமை மனமகிழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும், குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்க வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 107. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.